நம்ம இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மலையாளம்ல புதுசா ரிலீஸ் ஆயிருக்க மூவி தான் ஒன். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். 2021 ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் பொலிட்டிக்கல் டிராமா மூவி. இந்த மூவியோட டோட்டல் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 hours 30 minutes. இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியில மெயின் லீடா யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மெகாஸ்டார் மம்முட்டி பண்ணிருக்காரு. அவருக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போறதுனால கேரளாவோட சீஃப் மினிஸ்டரான கடகல் சந்திரனுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, அதெல்லாம் அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றாரு, அந்த பிரச்சனையினால அவரோட கட்சியில இருக்க கரப்டட் மினிஸ்டர்ஸை அவர் எப்படி எதிர்த்து நிக்கிறாரு, இதுக்கு நடுவுல ரைட்ஸ் டு ரீகாலுங்கிற ஆக்ட் எப்படி யூஸ் ஆகுது, இது மூலியமா நடக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி நம்ம சீஃப் மினிஸ்டர் கடந்து வந்தாரு, இது ப்ராப்ளத்தினால அவரோட பர்சனல் லைஃப்க்கும் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கும் என்னென்ன ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றாரு, திரும்ப மக்கள் மனசுல அவர் எப்படி ஒரு பர்ஃபெக்டான சீஃப் மினிஸ்டர் ப்ரூவ் பண்ணாருங்கிறத இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியோட பாசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மூவி எங்கிருந்து காப்பி பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி குரோனாலஜி பண்ணி எடுத்திருக்காங்கிறத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன படம்லாம் ஞாபகத்தில் வந்துட்டு போகணும், முதல்வன், பரத்தினம், நான், சர்க்கார், அதுக்கப்புறம் தலைவா கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மம்முட்டியே இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு. ஒரு படத்துல கூட மினிஸ்டரா பண்ணி அதுலயும் வேற லெவல் பிச்சு பண்ணி எடுத்திருப்பாரு. ஒரு படத்துல வந்து சிஎம்ஓ பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன், யாத்ரா நினைக்கிறேன், அது கர்நாடகா சீஃப் மினிஸ்டரோட பயோபிக்ல நடிச்சிருப்பாரு, அதுவும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும், வழக்கம் போல அரைச்சமாவும் அதே ஒரு ஸ்டோரி, ஓல்டு பேட்டர்ன் தான், ஏற்கனவே எல்லாம் ரிப்பீட்டடான ஒரே லைன் தான். ஸோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மூவியோட பேஸ் லைன் எப்படி இருக்கும்னு. பொலிட்டிக்கல் த்ரில்லருக்கு ஏற்ற ஒரு பேஸ் லைன் கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க, பட் எல்லாமே காப்பி இன்ஸ்பிரேஷன் தான். ஆனால் அதோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மொதல் பாசிட்டிவே. ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மம்முட்டி தான் இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஷோல்டர்லேயே தான் லீட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அவருக்கான பெர்ஃபெக்டான கேரக்டர் ஆச்சு ஆகட்டும், டைலாக் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணாங்க, எல்லாருமே மம்முட்டிக்கு பேக் போனால் இந்த படத்தில் அமைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் மம்முட்டிக்கு ஈக்குவலாக கொடுக்க ட்ரை பண்ணி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக தூக்கி நிறுத்தியிருக்காங்க. படத்தோட மூணாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரில்லர் மூவிக்கு தேவையானதே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க. இந்த மூவி அதுவும் பொலிட்டிக்கல் த்ரில்லருக்கு தேவையான அளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் மெகா ஸ்டாருக்கு ஏற்ற ஒரு பெர்ஃபெக்ட் பீஜம் இந்த மூவியில் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் என்னென்ன பாசிட்டிவ் அள்ளி சொன்னாலும் இந்த படத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்கன்வென்ஷனல் ஸ்டோரி டெலிங். நிறைய இடத்துல ஸ்க்ரீன் பிளே லாஜிக்கே இருக்காது, சுத்தமாக கனெக்ட் ஆகாது ஆடியன்ஸோட. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு இம்பாசிபிள்ங்கிற ஒரு விஷயத்த நடத்தி காட்டியிருப்பாங்க, பட் எல்லாம் ஓகே, பட் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள், அதுவும் ஒன்லி ஃபார் மம்முட்டினா ஓகேங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் யூசேஜ் தான். எந்த ஒரு கேரக்டருமே ப்ராப்பராக யூஸ் பண்ணல, பட் இந்த மூவியில் நிறைய கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சின்ன ஷார்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல மெயின் லீட் ரோலை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க, பட் அந்த கேரக்டர் ஒழுங்காக இங்கே யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஸோ மூணாவது நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான், ஸ்லோ ஸ்க்ரீன் பே தான். செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஸ்லோவாக இருந்துச்சு ஸ்க்ரீன் பே. இந்த மாதிரி ஸ்டோரிஸை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மம்முட்டியே ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் ஒரு அஞ்சு படம் இதே ஃபார்மெட்டில் நடிச்சிருப்பாரு. விஜய் வந்து சர்க்கார் ஒரு படம் நடிச்சிட்டாரு. இந்த மாதிரி எல்லாருமே ரிப்பீட்டட் ஸ்டோரி பேட்டர்ன்ல எல்லா ஃபார்மேட்லயும் ஒரு படம் பண்ணிட்டாங்க, அதுவும் இந்த பொலிட்டிக்கல் த்ரில்லர் பேஸ் பண்ணி. இப்போ கூட ரீசெண்டாக பரம்பரை வந்துட்டு போச்சு. இந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டாங்க, பட் அவங்களோட ரோலையும் கான்செப்டையும் ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறங்கிற பேரில் இவ்வளோ மொக்கை பண்ணிட்டு இருக்காங்க. பட் மெகா ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்டார் நடிகெல்லாம் இந்த படம் ஃபர்ஸ்ட் டேவே ஃப்ளாப் ஆயிருக்கும். இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்டான பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர் மூவின்னு கூட சொல்லுவேன். எல்லாருமே மஸ்ட் வாட்சபிள் ஒன் டைம். எந்த ஒரு அளவு கண்டுமே இல்லை, எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் 8 out of 10. IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.